வெல்கம் டு குக் வித் அண்ணா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னா, நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நார்த்தங்காயை வேக வச்சிடலாம். நார்த்தங்காய் நல்லா குழைய வேகட்டும். நார்த்தங்காய் நல்லா வெந்துடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியில இருந்து எடுத்து வச்சாச்சு, சூடு ஆறட்டும். இப்ப நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஊறுகாய்க்கு சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். மாதிரி சின்ன சின்னதாக எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணையில் இதில் உள்ள விதையை நான் எடுத்துடலாம். இப்போ நார்த்தங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த நார்த்தங்காய்க்கு தேவையான அளவு உப்பு. நல்லா கிளறி வச்சிடலாம். இது நல்லா ஒரு நாளைக்கு ஊறட்டும். ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இதில் இருந்து பாதி ஊறுகாய் தான் தாளிக்க போகிறேன். இப்போ ஊறுகாய்க்கு புளித்தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். சுடுதண்ணியில் கரைச்சி வச்ச புளித்தண்ணி. இப்போ இது கூட அரை கப் நாட்டு சர்க்கரை, ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி சைடில் நுர நுறையா வர்றதேனா எடுத்துடணும். புளித்தண்ணியோட ஒரு கப் வினிகர், இதையும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஊறுகாய் தாளிச்சிடலாம். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு 100 ml நல்லெண்ணெய், எண்ணெய் சூடாயிடுச்சு, 1 tablespoon கடுகு. கடுகு பொரிஞ்சோடனே 10 காஞ்ச மிளகாய், ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ இது கூட 50 gram மிளகாத்தூள். இப்போ இந்த நார்த்தங்காயை சேர்த்துடலாம். உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்குறோம், பத்தலைனா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொதிக்க வச்ச புளித்தண்ணியை சேர்த்துடலாம். கடைசியாக வெந்தய பவுட்ரு 1 ஸ்பூன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி. சூடு ஆறினோன்னா கண்ணாடி பாத்திரம் இல்லைன்னா ஜாடியில் போட்டு வச்சுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு ருசிச்சு பாருங்கள்.